வணக்கம் குழந்தைகளா, இப்போ நம்ம ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப் டிராயிங் பண்ண போறோம். இது எப்படின்னா ஒரு நகரம், ஆனா அந்த நகரத்துல வந்து எப்படி மரங்கள் நட்ட நல்லா இருக்கும், மரங்களோட இருந்தா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சீனரி. நீங்க எப்பயுமே லேண்ட்ஸ்கேப் டிராயிங் வரையும் போது ஃபர்ஸ்ட் பென்சில் வச்சுட்டு ஒரு இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரைய ஆரம்பிங்க. அப்பதான் வந்து அது தொடுவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடல் வானம் தொடுறது, நிலமும் வானமும் தொடுற இடம், அதுதான் லேண்ட்ஸ்கேப் டிராயிங்ல முக்கியமான விஷயம். இப்போ நான் இது ஃபுல்லா லைன் போட்டா உங்களுக்கு அழிக்க முடியாது ஸ்கெட்ச்ல, அதனால நான் கொஞ்ச தூரம் மட்டும் போடுறேன். இப்போ இங்க வந்து சன் இருக்கு. ஓகே, இப்போ இதுல இருந்து ரோடு, நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, ஒரு சிட்டி லைஃப் தான் காட்ட போறோம். இப்ப இந்த ரோடு வந்து போக போக இங்க அகலமாகுது, அங்க வந்து குறுகலா இருக்கு, அதை கவனிச்சுக்கணும். ஏன்னா அது தூரம், இது வந்து அருகே அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி போடுறோம். நம்ம ரோடை போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் போடுறோம் அது பக்கத்துல, ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மை காட்டுறதுக்காக. இப்படி போட்டு ஒரு வி. ஓகே, நிறைய பாலங்கள் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி காட்டுறதுக்காக இதை போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் நம்ம மரங்கள் போடுறோம். இங்கே ஃப்ரண்ட்ல ஒரு மரம், அப்போ தள்ளி தள்ளி போகும்போது என்ன ஆகுதுன்னா, மரங்களுடைய இந்த வேர் பகுதி, கால் பகுதி, இது மரத்தினுடைய இந்த பகுதி, அதுக்கு பக்கத்தில் போகும்போது இந்த மரத்தோட பாதி அளவில் இன்னொன்று ஆரம்பிங்க. அந்த ஹைட்லையும் பாதி அளவு குறைச்சிக்கோங்க. இன்னொரு மரம் போடும்போது அதுக்கடுத்து இன்னும் தூரம் போகும்போது இதோட பாதி அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறதுன்னு அடுத்து வர டிராயிங்ஸில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த மரங்களுடைய கிளைகள் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு உருவமாக காட்டுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல மரம் இருக்குது அப்படின்னு ஒரு உருவமாக காட்டுறோம். ஓகே, முக்கால்வாசி நகரங்களில், பெரிய நகரங்களில் பார்த்துருப்போம் இந்த அசோகா மரம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கும்போது அது எப்படி தெரியும், பெருசாக தெரியும், தூரத்தில் போகும்போது சின்னதாகிக்கிட்டே போகும். இந்த ஓரத்தில் வந்து நம்ம புல்வெளி மாதிரி போடுறோம் இந்த ஓரங்கள்லாம். ஓகே, இப்போ இந்த சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மேகங்கள், இப்போ இங்கே வந்து பறவைகள் பறக்குது. இப்போ இந்த சைடு வந்து ஒரு நேச்சுரல் சைடு, அதே இது இந்த சைடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடு ஒரு பெரிய தொழிற்சாலை வந்து போக போகுது. இந்த சைடு கட்டிடங்கள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு கட்டடத்தை ஈஸியாக வரைகிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ரோடு போட்டிருக்கோம், அது பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டோம். ஓகே, இப்போலாம் பெரிய பெரிய நகரங்கள் என்ன இருக்கு, அடுக்கு மாடி குடியிருப்புகள். இப்போ ஒரு கட்டடம் வரைஞ்சிருக்கோம், அதை ஃபுல்லாக வரையாமல் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கட்டடம் போட போகிறோம். இங்கே ஒரு ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோடைய ஃப்ரண்டேஜ். இப்படிதானே இருக்கு பெரிய நகரங்கள்லாம், அந்த மாதிரி காட்டுறோம் நம்மளும். அதில் நிறைய கண்ணாடி அலங்காரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பில்டிங் காட்டியிருக்கோம். இந்த கடைசியில் ஒரு பில்டிங் வருது, இந்த மாதிரி காட்டிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு கட்டடமும் ஒன்னே ஒன்று மறைச்சிட்டு நிற்கிது, சுவாசிக்கவே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ ஒரு டிராயிங் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆயில் பேஸ்டல்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஷேடு மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரோடுக்கு கிரே எடுத்திருக்கேன். இதில் வந்து நடுவில் வந்து நம்ம ஒயிட் போடுறதுனால, இந்த ரோடில் ஒயிட்டில் வரைஞ்சிருப்பாங்க பார்த்துருப்போம் இல்லையா, அதனால அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே, அதை பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் இன்னொரு லைட் கிரே எடுத்திருக்கேன் அதோட சைட்ஸுக்காக. ஓகே, கிரே போட்டிருக்கு. இப்போ அடுத்து சன்னுக்காக ஆரஞ்சு பண்ணுறோம். அ
அடுத்து மேகங்களுக்கு ப்ளூ போடுறோம். ஸ்கை ப்ளூ அண்ட் கிரே ரெண்டும் கலந்து கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற புகை எப்படி இருக்கும், இந்த சைடு இருக்கிற வானம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி கரு கருன்னு இருக்குன்னு காட்டுறோம் நம்ம. ஏன்னா இந்த புகையினால இப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஓகே, இதில் கூட நம்ம அழகாக இதில் ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ க்ரீன் எடுத்துக்கிறோம். ஆயில் பேஸ்டல்ஸில் எப்பயுமே நம்ம ரெண்டு க்ரீன் எடுத்துக்கணும். ட்ரீ போடும்போது ஒரு டார்க் க்ரீன் ஒரு லைட் க்ரீன் எடுப்போம். ஃபஸ்ட் லைட் க்ரீன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம். ஆயில் பேஸ்டல்ஸ் போடும்போது நம்ம ரொம்ப கவனமாக போடணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. கவனமாக மீன்ஸ் வெளியில் பட்டுருமோ அப்படிலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம என்ன திருப்பி பிளெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த லைட் க்ரீன் மேலே டார்க் க்ரீன் இப்படி போட்டுக்கலாம் நம்ம. அது பிளெண்ட் பண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி கீழே புல்வெளி இந்த மாதிரி இப்படி போட்டு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ப்ரௌன் யூஸ் பண்ணி அந்த ட்ரீயோட ஸ்டெம்முக்கு ஃபில் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் நம்மளோட கற்பனை வளத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு பில்டிங்க்கும் ஒரு ஒரு கலர் காட்டுறோம். ஏன்னா நம்ம மொத்தம் எத்தனை மூணு பில்டிங் வரைஞ்சிருக்கோம், அதனால ஒரு ஒரு பில்டிங்க்கும் ஒரு ஒரு கலர். இது நீங்க கலர் பென்சில்ஸ்ல பண்ணீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டா அப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஆயில் பேஸ்டல்ஸ்ன்றனால நம்ம கொஞ்சம் வேகமா போட்டுக்கலாம். ஓகேயா, அதே மாதிரி ஆயில் பேஸ்டல்ஸ். இன்னொன்று வந்து இந்த க்ரையான்ஸ் போட்டிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பெஸ்ட் வந்து நீங்கள் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஒரு கலராக நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். கூடிய மட்டும் முதல்ல எப்பயுமே லைட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, இந்த பிளெண்டிங் தான் ஆயில் பேஸ்டல்ஸுக்கு வந்து அழகை கொடுத்தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நேச்சுரலான லுக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம என்னதான் பெயிண்டிங் பண்ணாலும் இந்த லுக் வராது. ஆயில் பேஸ்டல்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு அருமையான அழகு கிடைக்கும். அதே மாதிரி ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து நீங்கள் முதல்ல நமக்கு கிடைக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நல்ல நிறைய படங்கள் வரைஞ்சி பழகினதுக்கப்புறம் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியான ஆயில் பேஸ்டல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்பயுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க, பத்திரமா வச்சு வரைங்க. வரைகிறதுங்கிறது ஒரு பெரிய ஹாபி, அதையுமே என்றைக்குமே நீங்கள் விட்டுறக்கூடாது. நல்லா வரைங்க, ஆனால் வீட்டில் பெர்மிஷனோட பத்திரமா வச்சு, உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சு வரைங்க. வீட்டில் நல்லா வாங்கி கொடுப்பாங்க. ப்ரைஸஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டு நல்லா வாங்கி கொடுப்பாங்க வீட்டில். ஓகே, இப்போ நம்ம முதல்ல கலர் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ பிளெண்ட் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியுதா ஆயில் பேஸ்டல்ஸோட எஃபெக்ட் எல்லாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா லைட்டா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் கொடுக்க ஆயில் பேஸ்டல்ஸுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் வச்சு, பிளாக் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்தாதான் அது கொஞ்சம் பிரைட்டா தெரியும். அதனால பிளாக் வச்சு கொடுத்துருக்கேன் நான்.
அவுட்லைன்றது இந்த மாதிரி சில படங்களுக்கு அவுட்லைன் போட்டால் தான் நீட்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம லைட்டாக போட்டு விட்டுக்கிறது நல்லது. ஓகே, இந்த படம் நமக்கு எதாவது உணர்த்துது, இயற்கையான சூழ்நிலைக்கு எப்படி இருக்கு, செயற்கையான சூழ்நிலையில இயற்கை எப்படி பாழ்படுது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த மாதிரி மரங்கள் ஈஸியா எப்படி எப்படி சுழிச்சு விட்டுக்கலாம். நம்ம தனியா ட்ரீஸ் எப்படி கலர் பண்ணணும், ஆயில் பேஸ்டல்ஸ் நம்ம தனியா அதுக்குன்னு ஒரு டயக்ராம் வரைவோம், ஒன்னா பழகிக்கலாம். ஓகே குட்டீஸ், என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.